நீ போடு அந்த பொண்ணு தனியா உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்குது. அங்க பாத்தீங்களா பிரதர், வாங்க போய் பாக்கலாம். வாங்க வாங்க சீக்கிரம். பாப்பா பயப்படாத பாப்பா, நாங்க உன்னை பயமுறுத்த வரல, உதவி செய்யத்தான் வந்திருக்கோம். ஆமா பாப்பா, உனக்கு என்ன பிரச்சனை, இப்படி தனியா வந்து உட்காந்துருக்க? எல்லாரும் போயிட்டாங்க பாப்பா, நீ மட்டும் தனியா உட்காந்துருந்தா உனக்கு பயமா இருக்காது? உன் வீடு எங்கன்னு சொல்லு, நாங்க கொண்டு போய் விட்டுறோம். வேண்டாம், நான் இங்க வீட்டுக்கு போக மாட்டேன், என்ன கம்பல் பண்ணாதீங்க, நான் இங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன். என்ன என்ன பண்ணலாம்? சரிம்மா, நீ இப்ப உங்க வீட்டுக்கு போக வேண்டாம், எங்களோட கொஞ்ச நேரம் மனம் திறந்து பேசு, உன் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா பாப்பா, உனக்கு என்ன ப்ராப்ளம் கொஞ்சம் சொல்லு பாப்பா. என்னப்பா இது? எங்க அப்பா அம்மாவே எனக்கு ப்ராப்ளம் தான், அவங்க மனுஷங்களே கிடையாது, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்பா, இந்த மனுஷனுக்கு போய் வாக்கப்பட்டம் பாரு, என்ன சிறப்பால் அடிக்கணும். இவர் மட்டும் ஊரூரா போய் சுத்திட்டு வருவாராம், அம்மா அப்பா அக்கா அண்ணன்னு எல்லாரையும் பாத்துட்டு வருவாராம். நான் மட்டும் ஒரு நாள், ஒரே ஒரு நாள் எங்க அம்மாவை போய் பாத்துட்டு வரேன்னு சொன்னா அங்க என் போனும், அவங்க என்ன அள்ளியா கொடுத்துட்டாங்க, இப்படி அப்படின்னு ஆயிரம் கேள்வி கேக்குறது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இன்னைக்கு எங்க அம்மாவை போய் பாக்குறேனா இல்லையான்னு பாருங்களேன். இத பாரு, இனி பேசுனதை இவ்வளவு நேரம் நான் பொறுமையா கேட்டுட்டேன், இனி ஒரு வார்த்தை பேசுன, இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வெளியே வச்ச நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஆமா, உங்க அம்மா தான் சொன்னாங்க இல்லையா, இனி அம்மா அம்மான் வீட்டுக்கு வராத, புருஷனோட லட்சணமா குடும்பம் நடத்துன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்ப பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிக்கிட்டு இருந்த, இப்ப திரும்பவும் முருங்க மரத்துல ஏறா எப்படி? முருங்க மரத்துல ஏறது நானா நீங்களா? ஈர வாங்குற. அப்பா மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்கப்பா. ஏய், அவ என்னமோ இந்த வீட்டுல பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கா, நீ போய் அவகிட்ட கையெழுத்து வாங்க போ. அம்மா அம்மா, நம்ம நீ என்கிட்ட எதுக்கு வந்து நின்னுட்டு இருக்க? அவர்தானே பெரிய ஐயா, இந்த குடும்பமே அவரோட அதிகாரத்துல தானே போயிட்டு இருக்கு. போ, அவர்கிட்ட போய் கேளு போ. அப்பா சைன் போட்டு கொடுங்கப்பா. ஏய், எனக்கு மூடு சரியில்லை, நீ போ அவகிட்ட கையெழுத்து வைக்க போ. நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு ஏப்பா ஏ மேல கோவப்படுறீங்க, இந்த மார்க் ஷீட்ல கையெழுத்து போடுங்கப்பா. அப்பா ப்ளீஸ் கையெழுத்து போடுங்கப்பா. எனக்கு பர்த்டே ஸ்வீட் எடுத்துக்கோங்க. நீ எடுக்க சொல்லாட்டியோ நான் எடுத்துப்பேன். விஷ் யூ ஹாப்பி சாக்லேட். அக்கா இவ்ளோலாம் எடுத்துக்காதீங்க, நான் எல்லாருக்கும் கொடுக்கணும்லக்கா. ஏய், நான் ஸ்பெஷல், எனக்கு ஒன்னு ரெண்டு எல்லாம் பத்தாது, எனக்கு ஒரு பாக்கெட் வேணும், அடுத்த தடவை கொண்டு வந்துடு. இப்படியோ வாங்கியாச்சு. அப்பா அம்மா சைன் போடட்டு என்ன, மார்க் ஷீட்ல அப்பா மாதிரி நான் சைன் போட வேண்டியதான். ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நானே அப்பா, அதனால அப்பா கையெழுத்து போட வேண்டிய இடத்துல நானே போட்டுக்கிறேன். ஏய், இது தப்புடி. ஏய், என்னடி தப்பு, எங்க அப்பா அம்மாக்குள்ள இது கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க, பின்ன நான் இப்படி தாண்டி செய்ய முடியும்? ஏய், அது நீ மிஸ் கிட்ட தாண்டி சொல்லிருக்கணும், அதை விட்டு இப்படி எல்லாம் தப்பு பண்ணிட்டு இருக்க. ஏய், நான் உனக்கு கண்டிப்பா மிஸ் கிட்ட சொல்லதான் போறேன். என்ன நீ பெரிய இவ கணக்க பேசிட்டு இருக்க, மிஸ் கிட்ட சொல்லிடுவியா? நீ சொல்லிடுவியா? நீ சொல்லி பாரு, அப்புறம் இருக்க உனக்கு சொல்லிடுவியா?
சொல்லிட்டியா? சொல்லு நீ வேணி. சொல்லி பாயடி நடக்கிற தப்பு செஞ்ச மிஸ்கே சொல்லி தான் கொடுப்பாங்க. வேற யாராவது சொல்லிடுவாடி என்ன ஏத்தி சொல்ற? சொல்லு நீ வேணி. வீட்டுல நீ வேணி. சொல்லு சொல்லு நீ வேணி. இனிமே எக்கிட்ட வெச்சுக்கிட்ட. ச்சே. மைக்கேல், நீங்க யார் பேசுறீங்க? உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க, என்ன விஷயம்? உங்க பொண்ணு மேல திரும்ப ஒரு கம்ப்ளைன்ட் சார். ஹெச்எம் உங்களை உடனே வந்து பார்க்க சொல்றாங்க. இது வழக்கம் தானே? நான் வாரேன்னு சொல்லுங்க. ஹலோ, ஸ்கூல்ல மறுபடியும் ஏதோ பிரச்சனையா? நீ போய் எச்எம் கிட்ட என்ன விவரம் கேட்டு வா போ. எனக்கு தெரியாது, நீங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. ஏய், நீ இப்ப போக போறியா இல்லையா? என்னால முடியாது, எனக்கு இப்ப வேலை இருக்கு. நானும் போகல. ஆமாமா, ரெண்டு பேரும் போலனா ஸ்கூல்ல நம்மள அப்படியே மெச்சுப்பாங்க. ஏற்கனவே ஊர்ல பேரு கிழிஞ்சு போயிருக்கு. இதுல இன்னும் கொஞ்சம் டார கிழியட்டும். கிழியட்டும் கிழியட்டும். என்னமா? ஹெச்எம் வர சொல்லிருந்தாங்களா? நீங்க உட்காருங்க, நான் போய் சொல்றேன். தள்ளி உட்காருங்க. இங்க மட்டும் நம்ம ஒத்துமையா இருக்கணும்னு காட்டிக்கணுமாக்கும். நீ இருக்கியே, திருந்தவே மாட்ட. ஸ்கூலுக்கு வரமாட்டேன்னு சொன்னல, இப்ப எதுக்கு வந்த? நீங்களும் வராம மானத்தை வாங்கிட கூடாதுங்கிறதுக்கு தான். வாய மூடு, எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். மேடம், சார் உங்களை எச்சம் கூப்பிடுறாங்க. வணக்கம் சார். வாங்க. என்ன, உங்க பொண்ணை என்ன பண்ணலான் இருக்கீங்க? இங்க பாத்தீங்களா, கூட படிக்கிற பொண்ணு, ரெண்டு பேரும் அன்பா தான் பழகினாங்க. ஆனா ஒரு செகண்ட்ல உங்க பொண்ணுக்கு அன்பு எங்க போச்சுன்னே தெரியல. அடிச்சு காயப்படுத்திட்டா. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸுக்கு நாங்க என்ன பதில் சொல்றது சொல்லுங்க சார். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். இவ்வளவு நாளும் நாங்க ஏதோ ஏனோதானோன்னு விட்டுட்டோம். இனிமே நாங்க இவ்வளவு கண்டிக்கிற கண்டிப்புல எந்த ஜென்மத்துக்கும் இந்த தப்ப பண்ண மாட்டா. நீ ஏன் பேசாம நிக்கிற? ஏதாவது சொல்ல. ஆமா சார், நாங்க கண்டிச்சு வைக்கிறோம் சார். சரி சரி, கூட்டிட்டு போங்க. இதுதான் அவளுக்கு லாஸ்ட் வார்னிங். சரிங்க சார். வரேன் சார். மேடம், நீங்க இவளோட பேரண்ட்ஸ கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணுங்க. ஓகே பாப்பா, ஜாக்கிரதமா. நீ எல்லாம் எதுக்கு ஸ்கூலுக்கு போற? என் மானத்தை வாங்கறதுக்கா? உன்னால தலை குனிஞ்சு மன்னிப்பு கேட்டேன், பாத்துட்டு தானே இருந்த. எனக்கு வாச்ச பொண்டாட்டியும் சரியில்லை, புள்ளையும் சரியில்லை, ரெண்டத்தையும் சேர்த்து தலை முழுகலான் இருக்க. ஆமா உனக்குலாம் வாயால
பேசினா போறாதடி. கையல் கையல் நான் நான் சொந்த சொந்த அடி சரிப்பட்டு வருவே. எனக்கு இந்த ஆளாலே தலைவலி, உன்னாலே தலைவலி. இன்னைக்கு என்ன செய்யற பாரு என்னடி, உனக்கு சூடு போட்டதா சரிப்பட்டு வருவே என்னடி. வா வா வாங்கல. இப்படி சோடு போட்டு என்ன கொடுமைப்படுத்தினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு நான் எப்படி திரும்பி போவேன்? அன்பே இல்லாத அப்பா அம்மா கிட்ட நான் எப்படி போக முடியும்? அழாதம்மா, உன் நிலைமையை நாங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இனிமே உனக்கு ஹெல்ப் பண்றதுதான் எங்க முதல் வேலை. என்ன ஹெல்ப் பண்ண போறீங்க அங்கிள்? நாங்க உங்க அப்பா அம்மா மனச மாத்தி உங்ககிட்ட அன்பா இருக்க சொல்லுதோம், சரியா பாப்பா? அது நடக்கவே நடக்காது. யாராலையும் அவங்க மனச மாத்த முடியாது. அப்படி இல்லம்மா, இயேசு சாமியால முடியும். நாம அவர்கிட்ட சொல்லுவோம், அவரு உங்க அப்பா அம்மா மனச மாத்திடுவாரு. ஆமாம்மா, இந்த நல்ல காரியத்தை இயேசுசாமி உனக்காக செய்யறதுக்கு அவர் உங்ககிட்ட இருந்து ஒரே ஒரு காரியத்தை தான் எதிர்பார்க்கறாரு. அது என்ன காரியம் அங்கிள்? நீ உன் பாவத்தை அவர்கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும். இனிமே பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லி அவருக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். செய்வியாம்மா? சரி அங்கிள், நானும் ரொம்ப பாவம் செஞ்சிருக்கேன். அன்புன்னா என்னன்னு தெரியாமலேயே நிறைய பேர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் நான் ஏசப்பா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அங்கிள். இனிமே பாவமே செய்ய மாட்டேன்னு சொல்லி இயேசுசாமி கிட்ட சொல்லிடுறேன் அங்கிள். இப்பதாமா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாம ஜெபம் பண்ணிட்டு போய் உங்க அப்பா அம்மாவை சந்திக்கலாம். வாமா. ஆமாம்மா. சரி அங்கிள். வாமா பாத்து. வரலாமா? வணக்கம் சார். நாங்க வரலாமா சார். வாமா, இவளை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க? பிடிச்சிட்டு வரலாமா? அழைச்சிட்டு வந்திருக்கோம். நீங்க போட்டு சூடு தாங்க முடியாம கடற்கரையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா நாங்க இவளுக்கு ஆறுதலும் தைரியமும் சொல்லி எங்களோட கூட்டிட்டு வந்திருக்கோம். அடி திமிரு பிடிச்சவள, பீச்சுக்கு எதுக்கு போன? என்னங்க நீங்க, நாங்க இவள பத்தி தானே பேச வந்திருக்கோம். அதுக்குள்ள ஆத்திரப்பட்டா எப்படி? இப்ப என்ன பேச போறீங்க? அதான் கொண்டாந்து விட்டுட்டீங்கல்ல, கிளம்புங்க கிளம்புங்க. சிஸ்டர் கோவப்படாதீங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ண நாங்க வரல, நல்லது பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களோட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணும். பேசலாமா இல்ல நாங்க கிளம்பட்டுமா? சொல்லுங்க பிரதர். பேசுங்க சார். நாங்க லீவு நாட்கள்ல கடற்கரைக்கு போய் கோமாளி வேஷம் போட்டு மக்களை சந்தோஷப்படுத்துவோம். அது ஏன் தெரியுமா? நாங்க சந்தோஷத்தை இழந்த மாதிரி மத்தவங்க யாரும் சந்தோஷத்தை இழந்துட கூடாதுங்கிறதுக்காகத்தான். ஆமா பிரதர், நாங்களும் ஒரு நேரத்துல உங்களை போல அன்புன்னா என்னன்னு தெரியாம அரக்கத்தனமா எங்க பிள்ளைகள்கிட்ட நடந்துகிட்டோம். ஒரு நாள் எங்க பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஸ்கூல் ஹெச்எம் எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க. நாங்க போனோம். நீங்க மூணு பேரும் தான் இவங்களுடைய ஃபாதர்ஸா? நீங்க உங்க புள்ளைய செம்மையா வளர்க்கல போல இருக்கு. செம்மையா வளர்த்துருந்தா ஏன் இப்படி ஸ்கூல்ல வந்து இப்படி சேட்டை பண்றாங்க? எனக்கு ஸ்கூல்ல டிசிப்ளின் தான் முக்கியம். டிசிப்ளின் இல்லைன்னு சொன்னா நான் உங்களுக்கு டிசி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுவேன், சரியா? சரிங்க சார். நாங்க வர சார். கூட்டிட்டு போங்க. வர சார். வாப்பா. ஹெச்எம் ரூம்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்த நாங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறதா நினைச்சு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஏண்டா இந்த மானத்தை வாங்குற? இதுக்காடா நான் உனக்குடா? எங்க பிள்ளைங்க அடுத்த நாளே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்க.
தேடணும், ஊர் ஊரா தேடணும், கிடைக்கவே இல்லை. கடைசி இதே கடற்கரைக்கு போனோம். எங்க காணோம்? ஏ, அந்த பக்கம் போய் பார்ப்போம். அவரை கிட்ட கேப்போம். ஐயா, எங்க பிள்ளைங்களை எங்கேயாவது பாத்தீங்களா? அங்க கூட்டமா தெரியுது பாருங்க, அங்க ரெண்டு மூணு பணம் ஒதுங்கி கிடக்குதா, போய் பாருங்க. என்னடா நீ பண்ணுறாங்க? அன்னைக்கு நாங்க இழந்த சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? இனிமேயும் கிடைக்க போறதில்ல. ஆனா ஒண்ணு, எங்க நிலைமை வேற யாருக்கும் வரக்கூடாது. அதனாலதான் நாங்க கோமாளி வேஷம் போட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறோம். சாக வர்றவங்களை மனச மாத்தி அவங்கள வாழ வைக்கிறோம். இப்பவும் எங்க நிலைமை உங்களுக்கு வந்துட கூடாதுங்க. அதுக்காகத்தான் உங்களை பார்த்து பேசலான்னு வந்தோம். வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க உள்ள உட்காருவோம். வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க. உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரட்டா? இருக்கட்டும்மா, பரவாயில்ல. பிரதர், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவி இடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். இந்த வசனத்தை ஏத்துக்கிட்டு ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பாயிருங்க. உங்க குடும்பத்துல இறந்து போன சமாதானத்துக்கு மறுபடியும் உயிர் வந்துடும். அது மட்டும் இல்ல பிரதர், பைபிள்ல இன்னொரு வசனமும் இருக்கு, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. இந்த வசனத்துல சொல்லியிருக்கிறபடி உங்க பிள்ளைய அன்போட கண்டீங்க, அருமையா வளருவா பிரதர், நல்ல பிள்ளையா வளருவா. ரொம்ப தேங்க்ஸ். குருடா போயிருந்த எங்களோட அறிவு கண்ண திறந்துட்டீங்க. உங்களுக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. ஏங்க, இருந்து சாப்பிட்டு போக சொல்லுங்க. நீயும் அங்கிள் கிட்ட சொல்லு. ஆமா அங்கிள்ஸ், நீங்க மூணு பேரும் இன்னைக்கு எங்க வீட்ல இருந்து விருந்து சாப்பிட்டு தான் போகணும். என் மனைவியோட சமையல் சூப்பரா இருக்குங்க, அப்படிதானமா? பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஜாலி டைம் பிள்ளைகளை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷமா? ஓகே, என்னை பார்க்கறது உங்களுக்கு சந்தோஷம், உங்களை பார்க்கறது எனக்கு சந்தோஷம். இயேசப்பா நம்ம கூட இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் பெரிய சந்தோஷம். ஜாலி டைம் பிள்ளைகளாகிய உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இயேசு இருக்கிற ஜெபக்குழுவில் ஜெபிக்கிறாங்க. இயேசுவின் கண்மணிகள் அப்படின்ற ஒரு ஜபத்திட்டத்தை ஏற்படுத்தி உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகளுக்காக தினமும் நம்ம ஜபக்குழுவில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், எந்த ஆபத்தும் இல்லாமல் ஆண்டவரால் பாதுகாக்கப்படணும்,
நீங்கள் பெரிய வெற்றி பெற்று மேல் படிப்புக்கெல்லாம் வரணும்னு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் கண்மணிகள் ஜெப திட்டத்தில் சேர்ந்தவங்களுக்கு உங்கள் ஃபோட்டோ ஒட்டின அழகான சான்றிதழெல்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் அதில் சேர்ந்துருக்கிறீங்களா? சேரலையா? உடனே உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லி இயேசுவின் கண்மணிகள் திட்டத்தில் சேர்த்து விட சொல்லுங்கள். ஓகேவா? அப்படி எனக்கு தெரியப்படுத்தினா அதுக்குரிய விண்ணப்ப படிவங்கள் அந்த விவரெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் பேர் அட்ரஸ்லாம் எழுதி ரெண்டு ஃபோட்டோ அனுப்புனா உங்கள் ஃபோட்டோலாம் ஒட்டி நல்ல ஒரு வாக்குத்தத்தை வசனம் வைத்து உங்களுக்கு அனுப்புவேன். இதுக்கு பணம்லாம் கொடுக்க தேவையில்லை, இதுக்கு நீ காணிக்கலாம் தேவையில்லை, இலவசமாக நீங்கள் சேரலாம். ஆனால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லணும், தினமும் உங்களுக்காக ஜெபிக்க சொல்லணும். உங்கள் அப்பா கிட்ட போய் கேட்கணும், எனக்காக இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அம்மா கிட்ட போய் கேட்கணும், எனக்காக இன்றைக்கி 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிங்களா அப்படின்னு கேட்கணும். உங்கள் அப்பா அம்மா தினம் உங்களுக்காக 5 நிமிஷம் ஜெபிக்கணும். நீங்கள் தினம் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளை தான் இந்த திட்டத்தில் நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம், அவங்களோட தான் நாங்கள் ஜெபம் செய்வோம். அப்போ நீங்களும் எங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? உடனே எனக்கு தெரியப்படுத்துங்க, உங்கள் அட்ரஸ் எல்லாம் தெரியப்படுத்துங்க, உங்கள் ஃபார்ம் எல்லாம் உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைக்கிறேன், சரியா? அப்போ ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய ஆண்டவர் பாருங்களேன், 86 சங்கீதத்தில் 5வது வசனம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 86 சங்கீதம் 5வது வசனம் சொல்லுங்க. 86 சங்கீதம் 5வது வசனம் அந்த வசனம் என்ன சொல்லுது? ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறீர். ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? ரொம்ப நல்லவர் தானே. இயேசப்பா ரொம்ப நல்லவங்க, நன்மை தான் நமக்கு செய்வாங்க. நல்லவங்க மாத்திரம் இல்லை, மன்னிக்கிறவங்க, கிருபை மிகுந்தவங்க அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ இயேசப்பா எப்படிப்பட்டவங்க? நல்ல ஒரு ஆண்டவர் நம்முடைய இயேசு ஆண்டவர், மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் அவர், கிருபை உள்ளவர். இதை மனசில் பதித்து கொள்ளணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். இயேசப்பா ரொம்ப நல்லவர், இயேசப்பா உங்களை மன்னிப்பார், உங்களுக்கு கிருபை தருவார்னு சொல்லணும். சரி, இப்போ நிறைய சின்ன பிள்ளைகள் சில சமயத்தில் என்னை பார்க்க வரும்போது சில பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா என்கிட்ட பேசுகிறதே இல்லை, எங்கள் அம்மா எனக்கு ஒழுங்காக கவனிக்கிறதே இல்லை, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி அப்பா அம்மா மேலேயே வருத்தப்பட்டு இருக்கிற குட்டி பிள்ளைகள் கூட இருக்கிறாங்க. அப்படி இருக்கீங்களா? எங்கள் அப்பா என்னை திட்டாரு, எங்கள் அப்பா நான் கொஞ்சம் மார்க்கு குறைவை எடுத்தோன்னு அடிச்சிட்டாரு, எங்கள் அப்பாவுக்கு என் மேலே அன்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? எங்கள் அம்மாவை நான் அவன்கிட்ட போய் பேசுனா என்ன தான் திட்டுறாங்க, ஸ்கூலுக்கு வாங்க, ஒரு ஆண்டு விழாக்கு வாங்க, எங்கள் டீச்சர்லாம் உங்களை பார்க்கணுன்னால வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே உள்ள சில பிரச்சனையினால் அப்பா மேலே அம்மா மேலே உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குதா? அதனால் மன சோர்ந்து போகிறீங்களா? நான் ஏன் இவங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நினைக்கூடாது. இயேசப்பா தான் உங்களுக்கு இந்த அப்பா அம்மாவை தந்திருக்கிறாங்க. இல்லை, யாராவது போய் இயேசப்பா கிட்ட நான் இவங்களுக்கு தான் பிள்ளையாக பிறப்புன்னு சொல்ல முடியுமா அப்படி சொல்லியாக வந்திருக்கிறோம்? இல்லை, இயேசப்பாவே உங்களுக்கு இந்த அப்பா அம்மாவை தந்திருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? இயேசப்பா எனக்கு தந்த நல்ல அப்பாவுக்கு ஆசீர்வாதம், நல்ல அம்மாவுக்கு ஆசீர்வாதம்னு சொல்லணும். அவங்க இங்கே நல்லவங்களாக இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, என்ன கவனிக்கிறது இல்லை அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணால் அவங்க நல்லவங்களாக மாறிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அப்பா அம்மாவுக்காக ஜெபிக்கணும். எங்கள் வீட்டில் எப்போவுமே சமாதானம் இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் நல்ல ஒரு அன்பு சந்தோஷம் இருக்கணும், ஏசப்பா எங்கள் குடும்பத்தை அப்படி ஆசீர்வதிங்க அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். நான் ஏன் ஜெபிக்கணும் எங்கள் அப்பாவுக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கலை அப்படி சொல்கிறீங்களா? ஏசப்பா இப்படிப்பட்டவங்களாம் நல்லவரும் மன்னிக்கிறவருமா இருக்கிறார். நீங்கள் என்ன பண்ணு? மன்னிச்சிடணும். மன்னிப்புன்ன உடனே உங்கள் கூட படிக்கிற பிள்ளைகளை மட்டும் இல்லை, யார் மூலமாக நம்ம வருத்தம் வருதோ அவங்கள நம்ம மன்னிக்கணும். ஒருவேளை உங்கள் அப்பா கொஞ்சம் கோபமாக அவன்கிட்ட பேசியிருக்கலாம், உங்கள் அம்மா கொஞ்சம் கோபமாக பேசியிருக்கலாம், மன்னிச்சிருங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையில் அவசரமாக இருக்குமோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணியிருப்பீங்க, கோபத்தில் உங்களை திட்டியிருப்பாங்க. படிக்க சொன்ன இடத்துல நீங்கள் டிவிக்கு முன்னால் உட்காந்து அவங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும், அப்போ கோபப்பட்டிருப்பாங்க. அதனால அவங்க கெட்டவங்க இல்லை,
உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கிறாங்க. இரு சூழ்நிலையில் உங்களை திட்டி இருக்கலாம். மனப்பூர்வமாக நீங்கள் அப்பா அம்மாவை மன்னித்து அவங்களுக்காக ஜெபிக்கணும். எங்கள் அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு நல்ல அப்பா அம்மாவை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், இவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி மன்னித்து ஜெபிக்கணும். ஏசப்பா உங்களை மன்னிச்சிருக்கிறாங்க தானே, எவ்வளோ பாவம் செய்கிறீங்க, தண்டனை கொடுத்த என்ன ஆகும், ஏசப்பா தண்டனை கொடுத்த எப்படி இருக்கும், அப்போ மன்னிக்கிறாங்க. நாமும் மற்றவங்களை மன்னிக்கணும். முதல்ல உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற உங்கள் பெரியவங்கள அப்பா அம்மாவை, உங்களுடைய அண்ணன் கோவப்பட்டிருக்கலாம், அக்கா கோவப்பட்டிருக்கலாம், சண்டை போட்டுக்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அவங்கள மனப்பூர்வமாக மன்னித்து ஆண்டவுடைய அன்பை வெளிப்படுத்தணும். சரியா? சரி, நீங்கள் மன்னிச்சா ஏசப்பா அவங்கள மன்னிப்பாங்களாம். பரமண்டல ஜபத்தில் என்ன சொல்கிறோம், பரமண்டல ஜபத்தை யோசித்து பாருங்கள். நாங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறதை போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும், அப்படி தானே ஜெபிக்கிறோம். அப்போ நீங்கள் மன்னிச்சாதானே ஏசப்பா உங்களை மன்னிப்பாங்க. அப்போ நீங்கள் சொல்லிடணும், எங்கள் அம்மா எங்கள் அப்பாவெல்லாம் நான் மன்னிச்சிடுறேன், அவங்க மேலே எனக்கு வருத்தமே இருக்கக்கூடாது, நான் அவங்கள நேசிக்கிறேன், அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணணும். சரியா? ஜெபிக்கலாம். முழங்கால் போடுங்க. ஏசப்பாட்ட நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்றைக்கு கருத்தா உங்கள் மூலமாக உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். தகப்பனே, அப்பா உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்குறோப்பா. நீங்கள் ரொம்ப நல்லவங்க, எங்களை மன்னிக்கிறவங்க, கிருபை உள்ளவங்கப்பா. நாங்களும் மன்னிக்கிற ஒரு இருதயத்தோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவினை தந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஒரு அப்பாவை அம்மாவை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். அவங்க என்னை மேலே கோவப்பட்டாலும் நான் மனப்பூர்வமாக அதை மன்னிக்கிறேன். அவங்க என்னை கண்டித்தாலும் நான் அவங்கள மன்னிக்கிறேன். அவங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, அவங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுங்க, அவங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் வீட்டுக்குள்ளே உங்களுடைய சமாதானம் இருக்கட்டும். தகப்பனே, யார் யார் இந்த குட்டி பிள்ளைகள் இப்படி ஜெபிக்கிறார்களோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ சமாதானம் உண்டாகட்டும். எல்லாருக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகட்டும். இந்த மன வருத்தங்கள் எல்லாம் மாறி போகட்டும். இந்த குட்டி பிள்ளைகளை பெற்றோர் முழு இருதயத்தோடு நேசிக்க அவங்களுக்கு ஒரு கவனிக்க நீர் கருபை கொடுப்பீராக. இன்று முதல் பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தாருங்கப்பா. வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு கஷ்டத்தோடு இருக்கிற சின்ன பிள்ளைகளை தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த வியாதி எல்லாம் விலகி போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. மரண படுக்கைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் என்று ஜெபிக்கிறேன். இந்த நேரம் குழந்தைகளை தொட்டு ஒரு அற்புத சுகத்தை தாரும். எந்த குழந்தை வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுத்திருந்தாலும் உடைய தழும்புள்ள கரம் அந்த குழந்தை தொட்டு குணமாக்கட்டும். நம்ம வியாதி படுக்கை மாறட்டும். நல்ல சுகத்தை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஞாபக சக்தியை கொடுத்து ஆசீர்வதிங்க. படிப்பில் சிறந்து விளங்க கிருபை தாங்கப்பா. இந்த பிள்ளைகள் மூலம் நீர் மகிமைப்படும்படி பெற்றோரும் பெரியவர்களும் சந்தோஷப்படும்படி பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இயேசப்பா ஜெபத்தை கேட்டாங்க. உங்களுடைய ஜெபத்தின்படியே உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சிட்டாங்க. இனி பாருங்களேன், பெரிய மாற்றம் இருக்கும். நீங்கள் எப்பவும் மன்னிக்கிற இருதை உள்ளவங்களாக இருக்கணும். யாராவது நம்ம வேதனைப்படுத்திட்டா கோபமோ எரிச்சலோ பட்டு அல்லது கசப்பை வைராக்கியத்தை வச்சுக்கொள்ளக்கூடாது. மன்னித்து மறந்துடணும். அப்போ இயேசப்பா கூடவே இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாங்க. சரியா? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.